இன்னைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆவின்ல இருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்குற அந்த ஊட்டச்சத்து மாவு வந்து வாங்கலான்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதை பத்தி ஆவின் கிட்ட நாங்க வந்து கேட்டிருந்தோம், 32 வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தோம். ஆவின்ல இருந்து எந்த தகவல் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாமலையை பொறுத்தவரை நான் சொல்றது அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணிருக்காங்க. நீங்க கேக்குற கேள்வி வந்து ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வருது. அப்ப 10 வருஷமா கம்ப்ளைண்ட் வரல உங்களுக்கு? 10 வருஷமா கம்ப்ளைண்ட் யாரும் பண்ணா நீங்க சொல்லுங்க. முன்னாடி நீங்க கூட ரைஸ் பண்ணிருக்கலாம் இந்த கம்ப்ளைண்ட். சார் அப்ப நாங்க கேட்காத கேள்வியா சார்? நாங்க கேட்காத க்வெஸ்சன் ஆ சார். சொல்லுங்க. 10 வருஷம் அதுக்கான ஐடியா இருக்கா சார்? ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணதுக்கான ஐடியா இருக்கா? அதுக்கான இந்த கேள்வி சரியான கேள்வி. நீங்க கேளுங்க, அதுக்கான இதை சொல்றேன். உண்மை இருக்கு ஐடியா இருக்கு, நாங்க செய்வோம். அது முதல்ல நாங்க அந்த அதிகாரியோட கலந்து பேசி முடிவெட
கடையெல்லாம் சாப்பிட்றது நூடுல்ஸ் வந்து வேறு வெளி இடத்துல வாங்குறப்போ அது கெமிக்கல் மிக்ஸ் வியாபார நோக்கோடு செய்கிறது. ஆனால் நாங்கள் செய்கிற நூடுல்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமான கறந்த பால் கறந்தபடி தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துல நாங்கள் தயாரித்து தரோம். அதுவும் விலை பாருங்கள் 5 ரூபா தான், கமர்ஷியல் கிடையாது, முழுக்க முழுக்க பப்ளிக் சர்வீஸ். அதோட 5 ரூபாய்க்கு நாங்கள் அதே மாதிரி அதோடு சேர்ந்து 4 உபபொருளும் சேர்த்து தயாரித்து நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒன்று போயிட்டு வந்து நாங்கள் 1 வருஷம் ஆட்சிக்காக ஏற்கனவே 1 வருஷம் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. 1 வருஷம் நாங்கள் கொரோனாப்பட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளட்டு, அதில் கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெருமுயற்சியில் இன்றைக்கு இந்த பால் வளத்தை ஒட்டுமொத்த முழுகி போயிட்ட ஆவி நிர்வாகம் முழுக்க முழுக்க முழுகி போச்சு. முழுகினதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெருமுயற்சியால் அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூழ்கினதையும் நீர்மூழ்கி கப்பலாக இன்றைக்கி இயக்கி கொண்டிருக்கின்றார். யார்? மாண்புமிகு தமிழக முதல்வர். அந்தளவுக்கு தன்னுடைய மிகப்பெரிய நிர்வாக ஆற்றால் இந்த பாவினை வந்து சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 26,000 இருந்த விற்பனை இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு இருந்தது 28 லட்சத்துக்கு கொண்டாந்துருவோம். ஏற்கனவே 34 லட்சம் 43 லட்சத்துக்கு கொண்டாந்துருவோம். அது ஒவ்வொரு அந்த நாங்கள் இருக்கிற சார்ந்த ஒவ்வொரு அமைச்சரையும் மாண்பு தமிழக முதல்வர்கள் உசுப்பு கிளப்பி ஒவ்வொருத்தரையும் தூங்க விடாமல் இந்த பணிகளை செய்ய வேண்டும், ஒரு துறையிலும் சிறப்பான ஒரு நடத்த வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நாங்களும் பணி செய்துட்டுருக்கோம். அதனுடைய இதுதான் நிலைப்பாடு தான் சொல்லு. முதல் வார்த்தை என்ன சொல்லி உற்பத்தி சரியா இருக்கு, அவங்க உற்பத்தி 33, எங்க உற்பத்தி 42 லட்சம், அதை ஒத்துக்கிறாரு இல்லையா? அடுத்து சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? பால் விநியோகத்திலேயே சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மழை நேரத்துலையும் ஒன்று சொல்லப்போனால் இந்த கொரோனா காலத்துலேயும் இந்த கொரோனா சங்கிலி தொடர் காலத்துலேயும் நாங்கள் ஒழுங்காகும் முறையில் பாலை கொடுத்து விநியோகம் பண்ணியிருக்கோம். உற்பத்தியும் பெருக்கி கொண்டாந்து சேர்த்தோம் சிசியில், அதற்கு பிறகு விநியோகமும் ஒழுங்காக பண்ணோம். அதே மாதிரி இப்போ கடந்த ஃப்ளட்டு ஏறக்குறைய 199 மில்லிமீட்டர், ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, மிகப்பெரிய பெரிய லெவலில் மழை பெஞ்சது. அந்த நேரத்துலேயும் மெட்ரோபாலிட்டனில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, போட்டில் போய் நாங்கள் கொடுத்தோம் பாலை.
ஓட்டில் போய் கொடுத்தா சார், வீட்டுக்கு வீடு கொடுத்தா, யார் வாங்க முடியும் ஃபோன் தகவல் கொடுத்தா போதும். வார் ரூம் தனியாக நியமித்து அந்த வார் ரூமில் தகவல் கிடச்சி வார் 30 நம்பர் வீட்டில் எங்களுக்கு பால் வரல அப்படின்னா கூட நாங்கள் ஓட்டில் கொண்டு அந்த வீட்டில் கொண்டு கொடுத்துருவோம். அந்தளவுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். எதை மழைக்காலத்துலேயும் அது தவறான முறையில் அவர் அவங்க வந்து தவறான முறையில் 10 காலம் செய்யாத நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த ஓபிஎஸ் ஆவின் பொருள் மதிப்பு கூட்டு பொருள் விலை உயர்த்தி இருக்கீங்களா? அது இன்னைக்கு ஆவினுடைய பாலுடைய நெய்யுடைய விலை மார்க்கெட்டு அதை பற்றி தனியானதை விட எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா இல்லை சார், 150 ரூபா நாங்கள் குறைச்சி வச்சுருக்கோம். மற்றத விட மற்ற பொருளோட நான் உதாரணத்துக்கு வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் தனியாரதாக இருந்தாலும் சரி, அண்டை மாநிலத்தில் இருக்க வரக்கூடிய நெய்யாக இருந்தாலும் சரி, அதை விட எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா 100 ரூபா கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஆள் கேளுங்க. கடந்த காலம் இதே ஆவி நிர்வாகம் இயங்கி வந்து அப்போது இந்த விலை ஒப்பிடும் போது இப்போ அதிகரிச்சிருக்குது. பால் விலையை குறைச்சிக்கணும் மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து தேர்தல் வாக்குது பால் விலையை குறைச்சிக்கணும். ஆனால் மதிப்பு கூட்டம் போகிறது எல்லாத்துக்கும் உயர்ந்து இருக்குது. லசி எடுத்துக்கிட்டால் 22 ரூபாய் இப்போ 27 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து இருக்கு. விலை ஏறாமல் எப்படி இருக்கும்? விலை ஏறிக்கிட்டு தானே சார் விலை ஏறப்போ பதில் அது ஏற்றி தானே சார் ஆகுனாங்க. மற்ற பொருள் பாலோட குறைச்சது உண்மை, அதனால 270 ரூபாயோ லாஸ் எங்களுக்கு ஒரு நாள் ஒன்றைக்கு முடியும். இன்னும் பேசக்கூடாது, பேச கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? திரும்பி திரும்பி குறுக்கு போட்டு இருக்கீங்களா? என்ன கேட்க விட மாட்டேங்க, பேச விட மாட்டேங்கிறீங்களா? பேச விடுங்க. ஆக மொபைல் பொருள்லாம் மற்ற பொருள்லாம் மற்ற நிறுவனங்களோட எங்களுக்கு வந்து வெயில ரேட்டு கம்மி, லெஸ்ஸியில் கம்மி, அதே மாதிரி ஐஸ்கிரீமில் கம்மி, அனைத்துலேயுமே எல்லா பொருளும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். இப்படி கேட்கக்கூடிய தாங்கள் யார் பத்திரிகை நிருபரம் நீங்கள் நீதி நெறி தவறாதுங்க. நாலு ஜனநாயகத்துள்ள முக்கியமான தூண் நீங்கள் ஒன்று. நீங்கள் எங்களை இந்த கேள்வி கேட்குறத விட நீங்கள் மற்ற பொருளையும் வாங்கி பார்த்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அதை விட எங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அப்போ பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஆவின் தான ஊழல் பட்டியல்கள் வந்து இது வந்து அப்படின்றது பற்றி அவர் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. யார் அண்ணாமலை அவர்கள் ஆதாரப்பூர்வமான ஆளுங்கான ஊழல் பட்டியல் வந்து நான் திருப்பி சொன்னேன், எம்போதே சொன்னது தான் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறீங்களே இது அதோட க்ளோஸ் பண்ணுற அந்த ஃபைலை திருப்பி நாங்கள் கூட்டணும் சேலஞ்ச் கூட வரமாட்டார் பேசுறது. அதோட சரி அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. தன்னை சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் வந்து பால் உற்பத்தி தொடர்பான நடவடிக்கைகள் சொல்லியிருந்தாங்க, அதுக்கான ஐடியாஸ் என்ன சார் இருக்குது? எப்போ அதுக்கான பால் உற்பத்தி துவக்கிறதுனால என்ன சுற்றுப்புறம் சுற்றுச்சூழல் தொழிற்சாலையா சார் நடத்துறோம்? பால் உற்பத்தி வந்து ஒரு விவசாயத்தின் ஒரு விவசாயத்தை சார்ந்த தொழில் அது. இது இப்படி உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கிறீங்க? நீங்க சொல்லி கொள்ளுங்க சார். பக்கத்தில் இருக்காரு அவர் தான் சொன்னா போல மேடையில் என்னென்னு சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பால் உற்பத்தி நாங்கள் செய்கிறது. பால் உற்பத்தி விவசாய தொழில் அதுவும் ஒன்று, விவசாயத்துறைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் அதுலேயும் அது ஒன்று. அப்படி இருப்போம் நாங்கள் தொழிற்சாலையை நடத்துகிறோம். இப்போ கரும்பு ஒருதா நடத்துறதுக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்குற கேள்வியில் கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை உங்களை திருப்பி கேட்குறேன், அது நீங்கள் பதில் சொல்ல முடியும் உங்களால். பசுமை குளிர் வாயுகள் நாட்டோடைய அந்த சாணங்களில் இருந்து அதிகமாக வெளியாகுது, அதனை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மாசு கட்டுப்பாடு இல்லாதது, அதுலேருந்து எப்படி முறையாக பின்பற்றுறது, அது சம்மந்தமாக தான் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி மேடையில் பேசியிருந்தீங்க. நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் மேடையில் பேசியிருந்தாங்க, அதுதான் அதனால தான் இந்த பால் உற்பத்தியில் மாசு ஏற்படுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ மாசு ஏற்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. செலவு குறையும், அதை தான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான இனிமேல் எல்லா செயலாளர்களுக்கும் பயிற்சி கொடுத்து ஆரம்பிக்கணும். ரீசைக்கிள் பண்ணுறது வேறு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று காமிச்சிருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மிக விரைவில் அதை லான்ச் பண்ணுறோம். கெமிக்கல் லேபுக்கு போயிருக்குது, அது நிச்சயமாக அதை வந்து ஆய்வு செய்துட்டு அது இதையும் இப்படி சார் சம்மந்தமாக ஆவின் இன்னும் பதில் தரலன்னு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. யாரே ஹெல்த் மினிஸ்டர் ஆவின் வந்து எல்பிங் சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த விளக்கமும் தரல, தயாரிக்க இருக்காங்க கிட்ட அது மாதிரி உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு எந்த விளக்கமும் தரல இன்னைக்கு மத்தியானம் சொல்லியிருக்காரு ஹெல்த் மினிஸ்டர். ஹெல்த் மிக்ஸ் சம்மந்தமாக ஆவின்கிட்ட கேட்டிருந்தோம் 32 நியூட்ரிஷன் உள்ள ஒரு பவுடர் கொடுக்க முடியுமான்னு,
புரிஞ்சுக்கலாம் போட்டுவீங்க அதே அமைச்சர் மாதிரி கிண்டலான பதில் இல்லை அமைச்சர் வந்து இந்த மாதிரி பதில் எதோ போடுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்